இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ரொம்பவே பெருசு. ஆனா இப்பவும் நம்ம சுத்தி மர்மம் இருக்கு. அந்த மர்மங்களை அறிவியலால கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இருக்கக்கூடிய ஒரு 5 மர்மங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுல முக்கியமான மர்மம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்ஸா. நாக்ஸா அப்படின்றது தெற்கு பெருப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்தில் நிறைய ஓவியங்கள் இருக்கு. அதுவும் அந்த ஓவியங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அந்த ஓவியத்தை நீங்கள் கீழே இருந்து பார்க்கவே முடியாது. விமானத்தில் போகும்போதோ இல்லை ஹெலிகாப்டர் மூலமாக போகும்போதோ மட்டும்தான் அதை பார்க்கவே முடியும். ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த ஓவியத்தில் என்ன மாதிரி உருவங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலந்தி, குரங்கு, இந்த மாதிரி உருவங்களாக தான் இருக்குது. இந்த ஓவியங்கள் எவ்வளோ தூரம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200 அடி அளவிற்கு வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் ஏன் தெரிகிறது இல்லைனா, காரணம் பெருசாக இருக்கிறதுனால. இந்த ஓவியங்கள்லாம் எப்போ வரைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 400 கிபி 650 இந்த ஆண்டுகளுக்கு இடையே தான் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் இருக்குது. ஆனால் இது எப்போ வரையப்பட்டது, ஏன் வரைஞ்சாங்க, யார் வரைஞ்சாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் மர்மமாக மட்டுமே இருக்குது. ரெண்டாவது மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 December 1 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள கடற்கரையில் ஒரு மனுஷனோட பிணம் கிடைக்குது. அவரோட பாக்கெட்டில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இருக்குது. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமன் ஷட் அப்படின்னு எழுதியிருந்தது. ஆனால் அந்த தாமன் ஷட்டுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ வரைக்கும் தெரியலை. அவர் எப்படி இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லி உடற்கூறு பரிசோதனை இதெல்லாம் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷத்தை சாப்பிட்டு தான் இறந்துருக்காரு அப்படின்றத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் அவர் யார், அந்த தாமன் ஷட்டுன்றது என்ன, உண்மையாகவே அந்த விஷயம் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாய்னிச் மனுஸ்கிரிப்ட். 1912 அந்த வருஷத்தில் வில்பர்ட் வாய்னிச் அப்படின்றவர் ஒரு பழங்கால புத்தக சேகரிப்பாளராக இருந்திருக்காரு. அவர்கிட்ட வித்தியாசமாக ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்கில் இருக்கிற மொழியை, அதாவது அதில் உள்ள எழுத்துக்களை யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியல. அது என்ன மொழின்றதையும் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியலையா. உலகத்தில் யார்கிட்டையுமே இந்த மாதிரி மொழி நடைமுறையில் ஒரு புக்கே கிடையாது. இந்த புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்றதும் இன்னும் தெரியலை. இதில் என்ன எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றதும் மர்மமாக தான் இருக்குது. கார்பன் டேட்டிங் முறையில் இந்த புத்தகம் 1404-1438 இந்த காலங்களில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அந்த புக்கை பற்றி தெரிஞ்ச ஒரு விஷயமாகவே இருக்குது. மனிதர்கள்லாம் இந்த பூமியில் வெறும் 2 லட்சம் வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. ஆனால் சில இடங்களில் கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களை வச்சு பார்க்கும்போது சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கா, அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் இல்லை தான், இது எல்லாமே ஒரு கெஸ் தான். ஸோ இந்த வகையிலையும் ஒரு மர்மம் இருக்குது. அடுத்த ஒரு மர்மமான பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் இந்த பூமியில் டைனோசர்ஸ் வாழ்ந்துச்சு அப்படி.